லிட்டில் ஹார்ட் குக்கூரின் அன்பான இதயங்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம உருண்டை கத்திரிக்காய் புளி குழம்பு எப்படி டேஸ்டா பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உருண்டை கத்திரிக்காய் புளி குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய், நல்ல பிஞ்சு கத்திரிக்காவை எடுத்து காம்பெல்லாம் கிள்ளி வச்சிருக்கேன், வரமிளகாய், வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிள்ளை, அப்புறம் ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்திருக்கேன், உப்பு, மிளகாய்த்தூள். காம்பை நறுக்கி வச்ச கத்திரிக்காவை எடுத்து பின் சைடு திருப்பி இப்படி நாலாக கட் பண்ணிக்கணும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து எடுத்துக்கணும். அதுதான் புளிக்குழம்புக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம வச்சுருக்க எல்லா கத்திரிக்காவையும் எடுத்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஹாஃப் மட்டும்தான் கட் பண்ணணும். நல்லா கத்திரிக்காவையும் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போது கத்திரிக்காய்க்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப்பை நம்ம ரெடி பண்ணலாம். உப்பு தேவையான அளவு எடுத்து மிளகாய்த்தூளோட சேர்த்துக்கிறேன். மூணில் ஒரு பங்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். வெறும் தனி மிளகாய்த்தூள் தான் சேர்க்கணும், சாம்பார் தூள் எதுவும் சேர்க்கக்கூடாது. அப்புறம் அதோட சுவையிலிருந்து மாறிடும். கத்திரிக்காவை எடுத்து நம்ம நறுக்கி வச்ச கத்திரிக்காவை ஓப்பன் பண்ணி உள்ள போடுறேன். போட்டுட்டு நல்லா கையில் இந்த மாதிரி தேய்ச்சி விடுறேன். இது வந்து ஈவனாக மிளகாய்த்தூள் எல்லா இடமும் போகிறதுக்காக இந்த மாதிரி உருட்டிக்கணும் கையில். அதே மாதிரி எல்லா கத்திரிக்காய் கூடயும் ஸ்டஃப் வைக்கிறேன். எல்லா கத்திரிக்காயிலையும் ஸ்டஃப் வச்சு கையில் நல்லா உருட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே எல்லாத்தையும் ஊற வச்சிடணும். இந்த உப்பு மிளகாய்த்தூள் வந்து உள்ள அதோட எசன்ஸ் வந்து இறங்கணும், அப்போ தான் டேஸ்டாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் நல்லா பூ மாதிரி விரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு நான் ஸ்டஃப் உள்ள வச்சுருக்கேன். நீங்களும் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கூடும். இதுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காய் தான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் போடுறேன், அப்புறம் வெந்தயம் போடுறேன். வெந்தயம் எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு புளி குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அப்புறம் சீரகம் போடுறேன். அரைக்கி வச்ச வெள்ளைப்பூடை இதில் போடுறேன். சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயத்தை வந்து நறுக்கக்கூடாது, அப்படியே முழுசாக போட்டுருணும். போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம நறுக்கி வச்சிருந்த இந்த கத்திரிக்காய் எடுத்து இதில் போட்டுருவேன். நல்லா பிரட்டி விடணும். கத்திரிக்காய் நல்லா வேகணும், கொஞ்சம் நேரம் பிரட்டி விடணும். அது ஒரு பதத்துக்கு வரும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே கத்திரிக்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் வந்து நிறையா இருக்கு. இப்போ இந்த எண்ணெயில் வந்து மல்லித்தூள் போட்டு நம்ம பொரிச்சு எடுக்க போகிறோம். புளிக்குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட்னா மல்லித்தூள் தான். எந்த அளவுக்கு மல்லித்தூள் நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிக்கிறேன்.
கத்திரிக்காய் உடையாம மெதுவா பரட்டி விடணும். மல்லித்தூள் போட்டு எண்ணெயில நல்லா பொறிச்சு எடுக்கணும். எண்ணெயிலேயே இந்த மல்லித்தூள் வந்து நல்லா பொரியணும். இப்பதான் மசாலா பொடிச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும். புளிக்குழம்பு நல்லா கெட்டியா இருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ மல்லித்தூள் சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும். மல்லித்தூள் நல்லா எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும். மல்லித்தூள் தான் புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்குறது. அப்போ மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். பொடியாக நறுக்கி வச்ச தக்காளி ஃபைனலாக ஆட் பண்ணுறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு தான் சேர்க்குறேன். கல்லுப்பு தான் உடம்புக்கும் ஹெல்த்தி. நீங்களும் சமையலுக்கு கல்லுப்பையே ஃபாலோ பண்ணுங்கள். கரைச்சி வச்ச புளி இதில் ஊற்றுறேன். புளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் மூடி வைப்போம். புளிக்குழம்பு நல்லா கொதிக்கணும். இப்போ மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். புளிக்குழம்புக்கு மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. அளவாக போடணும், இல்லைன்னா புளிப்பு ஓவர் ஆகிடும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. புளிக்குழம்பு வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும், ஏன்னா அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் கடுகு போடுறேன், சீரகம், கருவேப்பிலை, அப்புறம் மிளகாய் வத்தல் போட்டு தாளிச்சுக்கிறேன். தாளித்து குழம்புல கொட்டிடுறேன். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உருண்டை கத்திரிக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.